இன்றைக்கு அண்ணன் உதயநிதி சொல்றாருல்ல, நாங்க நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம், நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம். இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் பேசுறது கூட பரவாயில்லை, சட்டமன்ற தேர்தலில் நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் பேசினார். வருங்க, ஒரு மாநில அரசுக்கு ஒரு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய எந்த அதிகாரமும் இல்லை. அதிகபட்சமா விலக்கு தான் விட்டுருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு. ஆனா அண்ணன் உதயநிதி சொல்லிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து பண்றதே முதல் கையெழுத்து. எவ்வளவு முட்டாள்களாக, எவ்வளவு அறிவியலுக்காக இங்க தமிழர்கள் நினைச்சிருக்கானு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு செயல் அது. இன்றைக்கு சொல்றாங்க பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி கவ்விக்கிட்டு போயிடும், அதனால நீங்க நாம் தமிழர் கட்சி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துங்க, பிஜேபி உள்ள வந்துரும்பா எங்க ஆளுங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அச்சோச்சோ பிஜேபி உள்ள வந்துடும், சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், பிஜேபிக்கு கூட ஓட்டு போட்டுருவானு, சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும். நீங்கள் நம்பி அனுப்பி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டி ஆர் பாலு அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்னன்னா இந்த கன்னியாகுமரியில, இந்த தூத்துக்குடியில, இந்த இங்க இருக்கிற திருநெல்வேலியில மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு நிதி கேட்டிருந்தோம், தமிழக அரசு நிதி கேட்டிருக்கு. அவங்க 27ஆம் தேதி தர்றோம்னு சொல்லியிருந்தாங்க, தரல. பிரஸ் மீட் கொடுக்கிறார் ஐயா டி ஆர் பாலு. என்ன தெரியுமா பிரஸ் மீட்ல பிரஸ்ல கேக்குறாங்க, இந்த பாஜக அரசு மோடி ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா? இந்த கேள்விக்கு ஒரு ஆண்மையுள்ள மகன், முதுகெலும்புள்ள ஒரு அரசு, முதுகெலும்புள்ள ஒரு அமைச்சர், முதுகெலும்புள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த மண்ணினுடைய மக்களுடைய பிரதிநிதி என்ன சொல்லியிருக்கணும்? ஆம், தமிழ்நாட்டை பாஜக அரசு வந்திக்கிறது, தமிழ்நாட்டை உள்துறை அமைச்சர் வந்திக்கிறார், இப்படிதானே பேசியிருக்கணும். இதுதான பாஜகவுடைய எதிர்ப்பாக இருக்க முடியும், இதுதான அவங்க ஒன்றிய அரசை எதிர்ப்பதாக இருக்க முடியும். என்ன சொன்னா தெரியுமா? அதெல்லாம் இல்ல, எங்களை பாஜக அரசு வஞ்சிக்கல, பாஜக அரசு வஞ்சிக்கல, உள்துறை அமைச்சர் வஞ்சிக்கிறாரா? இல்ல இல்ல, எங்களை உள்துறை அமைச்சரும் வஞ்சிக்கல. இல்ல 27ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னாங்களேயா, இன்னும் கொடுக்கலையா, அதை பத்தி என்னங்கய்யா? காலம் காலம் தள்ளி போயிருக்கு, ஆனா மற்றபடி அவர்கள் எங்களை வஞ்சிக்கல. கேவலமா இல்லையா? இந்த புலிகேசி படம் பாத்தீங்க, 23 புலிகேசில போர், ஆமா போர் அப்படின்னு போவான், அங்க போனோட கால விழுந்துட்டு ஐயா காப்பாத்திரு தெய்வம் அப்படின்னு வெள்ளை குடி பிடிச்சிட்டு போவா பாருங்க. அந்த கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம், அந்த கூட்டம் நாங்க பாஜக எதிர்க்கிறோம். எதிர் பாஜக இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் எதிர்த்திருக்கு, எது எதிர்த்திருக்கு? எங்க அடிமை அரசுன்னு சொல்றோம் அதிமுக ஆட்சியை, நம்ம அறுக்கவே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு அடிமை ஆட்சியை இந்த மண்ணில் யாரும் நிகழ்த்தியது இல்லை. அதிமுக ஆட்சி அடிமை ஆட்சினா, திராவிட முன்னேற்ற ஆட்சி கொத்தடிமை ஆட்சி இல்லையா? கொத்தடிமை ஆட்சி இல்லையா? அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட மோடி இத்தனை முறை, மோடி இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்ததாக நானும் பார்க்கல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஏதோ மறு வீட்டுக்கு வந்த மாதிரி வந்துட்டு மாப்பிள்ள மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. ஆட்சியில் இல்லாத போது, எதிர்கட்சியாக இருந்த போது வெள்ளை கூட பிடிக்கிற கருப்பு கூட பிடிச்சது, கருப்பு கொடி பிடிச்சாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை கூட பிடிக்கிறாங்க, என்ன கேவலம் இது! இன்றைக்கு ஆளுநரை எதிர்க்கிறாங்களா? ஆளுநரை எதிர்த்து பேரணி போகுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி. அறிவு சார்ந்தவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அருகில் இருக்கிற தெலுங்கானாவில் ஆளுநர் இல்லாமல் அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை கூடுது. இவ்வளவு ஆளுநரை எதிர்க்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அதாவது முதுகெலும்பு படைத்த 3ஆம் கலைஞர், 2ஆம் கலைஞர் நீங்கள் மார்தட்டி கொள்கிற, இந்தியாவை நடுநடுங்க வைக்கிற மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முருகலம் இருந்தால், ஆண்மை இருந்தால், நெஞ்சுரம் இருந்துச்சுன்னா ஆளுநர் இல்லாமல் சட்டப்பேரவையை கூட்டி காட்டுங்க. எல்லாத்துலயுமே கெஞ்சுறது, காலில் விழுகிறது. நீ பாத்துக்க தெய்வமே, அந்த விவேக் ஒரு காமெடியா பேசுவார் தெரியுமா, அந்த கதை தான் இன்னும் பண்ணிட்டு இருக்கு. எது ஒன்றுல இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, ஒரே நாள்ல 2 விதமான தீர்ப்புகள். தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா, பழனி கோயிலுக்குள்ள, பழனி கோயிலுக்குள்ள இந்து அல்லாதவர்கள் செல்லக்கூடாது. இது தமிழ்நாட்டு உயர் நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு, மதுரை உயர் நீதி. அதே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது, அங்க இருக்கிற மசூதிகளில் இந்துக்கள் ஒரு பகுதியில் வழிபடலாம், மசூதிக்குள்ள இந்துக்கள் வழிபடலாம் என்று ஒரு தீர்ப்பு. இதே இங்க பழனிக்குள்ள இந்துக்கள் அல்லாதவர்கள் போகக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு.
உங்களுக்கு தெரியுமா இந்த மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா? தமிழர்கள் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பழனிக்கு மாலை விட்டுருப்பாங்க, பழனிக்கு போவாங்க, பழனிக்கு போனவங்க பழனியோட நிற்க மாட்டாங்க, அப்படியே நாகூர் தர்காவுக்கு போவாங்க, அப்படியே நாகூர் தர்காவோட நிற்க மாட்டாங்க, அப்படியே வேளாங்கண்ணிக்கு போவாங்க, அப்படியே வேளாங்கண்ணிக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வந்து சேருவாங்க. இதுதான் இத்தனை நாளாக எங்கள் மண்ணினுடைய கலாச்சாரமாக, எங்கள் மண்ணினுடைய பண்பாடாக, எங்கள் மண்ணினுடைய அத்தனையுமாக இத்தனை நாளாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை, சமய நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை போற்றி புகழ்ந்த ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு, நாங்கள் மட்டும்தான். இந்த வேலையை எல்லாம் வடநாட்டில் தான் வச்சுக்கணும், வடநாட்டில் தான் வச்சுக்கணும். அதே பழனி முருகன் கோயிலுக்கு இன்னும் சற்றுப்ப காலத்தில் உறுதியாக நான் நுழைவேன், முன்னோராக இருக்கிற முருகனை நான் போய் பார்ப்பேன், முடிஞ்சவன் எடுத்து. இது எங்களுடைய நாடு, இந்த நாட்டில் அதாவது வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ள இவர்கள் தான் வர வேண்டும் என்று எந்த ஒரு இதுவும் இல்லை, நாகூர் தர்காக்குள்ள இவர்கள் தான் வர வேண்டும் என்று எந்த இதுவும் இல்லை. இதே மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது பல பள்ளிவாசல்களை திறந்து விட்டவர்கள் நாங்கள், அங்க வந்து தங்குங்கன்னு, அங்க வந்து உணவு தொடர்ந்துங்கன்னு. எங்கள் மண்ணிற்குள் ஆரிய சக்திகளை, இந்துத்துவ சக்திகளை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி அதை அனுமதிக்க ஒருபோதும் அனுமதிக்க. அறிவு சிறந்த பெருமக்களை ஒன்றுதான், இந்த மண்ணில் ஆக சிறந்த வளம் எதுன்னா அறிவு வளம் தான். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கலாம், உங்க பிள்ளைகிட்ட என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஏதாவது ஒன்று ஆகணும்னு சொல்லணும். ஆனால் அந்த படிப்பிற்கே எங்க சிக்கல் இருக்கு. ஏன்னா இவன் எப்படிப்பட்ட கல்வியை படிச்சுட்டு வந்தவன்னா, இங்க இருக்கிற இன்றைக்கு இருக்கிற மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் தலையில பிறந்தவன் பிராமணு, தோல்ல பிறந்தவன் வைசியன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் படிச்சவன். நான் படித்த வரைக்கும் எல்லாருமே அம்மாவோட வயசுல இருந்தா வர முடியும், வேற இதுல இருந்து வர முடியாது. இது அடிப்படை அறிவியல். இப்படி படிச்சுட்டு வந்தவன் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வரான், புதிய கல்விக் கொள்கைன்னு. முன்னாடி தெரியுமா குலக்கல்வி முறைன்னு சொல்லுவான், குலக்கல்வி முறை அப்படின்னா என்னன்னா, தச்சர் வேலை பார்க்கிறவனோட மகன் தச்சர் வேலை பார்க்கணும், அந்த முடி சவரம் செய்யறவங்களுடைய மகன் முடி சவரம் செய்யணும். இப்படி ஒரு இழிநிலை இருந்துச்சு. அந்த நிலையை துடைச்சி எரிஞ்சிட்டு நம்ம பல முன்னோர்கள் போடுறாங்க, பெரியார் போராடினாரு, கருணாநிதி போராடணும்னு ரெண்டே ரெண்டு பேரை சொல்லி முடிக்கக்கூடாது. நம்முடைய பல முன்னோர்கள் போராடி இன்னும் சொல்ல போனா வெள்ளக்காரன் காலத்துல தான் நமக்கு அத்தனை பேருக்குமான ஒரு பள்ளிக்கூடம் கிடைச்சது, ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி முறையை நீ கட்டமைச்சிருக்கோம். இந்த கல்வி முறை மிகச்சிறந்த முறைன்னு சொல்லலாம், ஆனா இதை விட கேவலம், இதை விட ஒரு ஆக சிறந்த முறையை நான் தமிழர் கட்சி வச்சிருக்கு. அதற்கு அந்த புதிய கல்விக் கொள்கையை வரவேற்று இல்லம் தேடி கல்வத்தை கொண்டு போன, இல்லம் தேடி கல்வியை கொண்டு போய் எல்லா இல்லத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது பாஜகவை எதிர்க்கிற சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர். புதிய கல்விக் கொள்கையில ஒரு அபாயம் இருக்கு, நீட் தேர்வுன்னு ஒரு அபாயம் இருக்கு, நெக்ஸ்ட் தேர்வுன்னு ஒரு அபாயம் இருக்கு, கிளாட் தேர்வுன்னு ஒரு அபாயம் இருக்கு. உங்கள் பிள்ளைகள் யாருமே படிக்க கூடாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அபாயம் இந்த மண்ணில் நடந்துட்டு இருக்கு.